கடவுளை உங்கள் கண்ணாடியில் பார்க்காதிருங்கள். அவர் ஆவியுடையவனாக இருந்துதான் நீ அவர் என்ன செய்யணும் பார்க்கணும். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவளை யார் அறிந்து கொள்வார்? அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரிய நீங்க அறிந்து கொள்ள முடியாது. நீ எதை நினைக்கிற? மனுஷன மாதிரியே கடவுள் இருக்கணும்னு நினைக்கிற. உன் நினைவுகள் என் நினைவுகள். ஹல்லேலூயா! கர்த்தரை நல்ல தொழுது வெளிப்பிரகாரத்தை என்ஜாய் பண்ணி அப்படியே பரிசுத்தத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுவார். ஆமென் சொல்லுவோம். ஸோ தகப்பனை போல நம்மை சுமந்து ஆமென் நம்மை ஏந்தி நல்ல தகப்பனாக இருந்தார். நல்ல ஒரு தகப்பனை வந்து பைபிள் அவர் நம்ம காட்டுறார். வந்து எல்லாவற்றையும் பிரித்து போன பிறப்பும் பிற்பாடும் மறுபடியும் அவன் திரும்பி வந்தபோது அவனை அங்கீகரித்து வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டார். இவன் சொல்கிறான், பரலோகத்துக்கு அவன் வர்ற தகுதி இல்லாதவன், வேசிகள் இடத்திலே ஆஸ்தியை செலவழித்து போட்ட இவனை ஏன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டீங்கன்னா, அந்த அப்பா வந்து கடவுள்னா மூத்த குமாரன் வந்து நம்ம அன்னைமாருக சிடு 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 இருக்கிற அன்னைமாருக அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வீடு எது? பரலோகம். தூதர்கள் யார்? வேலைக்காரர். அப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். இப்போ பிரச்சனை என்னென்ன, இவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், அவன் தான் வெளியே நிற்கிறான். நல்லவளை வெளியே நிற்கிது. ஆ, இளைய பிள்ளை, இன்னி கெட்ட பிள்ளைனே பேசக்கூடாது, இளைய பிள்ளை உள்ளே நிற்கிது. எல்லாம் சொல்லுங்கள், சீனியர்லாம் வெளியே, சத்தமாக சொல்லுங்கள், சீனியரெல்லாம் வெளியே, ஜூனியர் எல்லாம் உள்ள. ஏன் சீனியருடைய ஒரே வேலை ஜூனியரை குத்திக்கிட்டே இருக்கிறது? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமே, சீனியருடைய வேலையெல்லாம் ஜூனியரை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கனால அவன் வெளியே நிற்கிறாங்க. அதான் கர்த்தர் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பெயர்ப்பார்கள், வேசிகளும் ஆயக்காரரும் உள்ளே இருப்பார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. இதுவும் மாயையும். யாருக்கு? நமக்கு இல்லை, இந்த காலையிலேருந்து நின்னல அவனுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள தேவனுடைய மனது வேண்டும். மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனுக்குரியவளை யார் அறிந்து கொள்வார்? அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரிய நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நீ என்ன நினைக்கிற? மனுஷனை மாதிரியே கடவுள் இருக்கணும்னு நினைக்கிற. உன் நினைவுகள் என் நினைவுகள். அங்கே தான் சொல்கிறார் அதை. நீ ஒன்ன மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒன்ன மாதிரி பதிலுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல அடிச்சோட அடி அடி பதிலுக்கு அடி அடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த பிள்ளை அழுகை என்ன செய்து நிற்பார். அப்போவே ரிவெஞ்சை உள்ள என்ன செய்கிறாங்க? ஏற்றுறாங்க. பதிலுக்கு அடித்தா தான் அது அழுகை நிற்பான். உடனே அந்த பிள்ளை அழுகை நிற்பாட்டுன்ட்டு அந்த பிள்ளை சொல்லணும், அடித்தா என்னம்மா பரவாயில்ல சாமி பார்த்துக்குவார் அப்படி சொல்லிக்கணும். அவனுக்கு பதிலுக்கு அடித்து 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 சொல்லி கொடுத்து அப்படியே இருந்தாலும் இவன் கடவுளை பார்க்கும்போது அப்படியே பார்க்குறான், இப்படி தான் இருக்கணும் கடவுள்ன்னு. அவர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, துன்மார்க்கனை அழிப்பதல்ல அவனை மன்னிப்பதே என்னுடைய நினைவாக இருக்கிறது. அதனால தயவு செய்து கடவுளை உங்கள் கண்ணாடியில் பார்க்காதிருங்கள். அவர் ஆவியுடையவனாக இருந்துதான் நீ அவர் என்ன செய்யணும் பார்க்கணும். ஆமேன். அப்பத்தான் கிருபனா என்ன நமக்கு என்ன செய்யும் தெரியும். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுவோம்.